அகரத்தே உலகு அகர முதலையில் செல்லாம் ஆதி பகவன் முதத்தே உலகு. என்னைக்குதான் பதில் சொல்ல போறீங்க? முடிஞ்சு போச்சு. உங்களுக்காக காத்திருக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஆனந்தி. என்னோட தனிப்பட்ட ஆசாபாசங்கள் என் தொழில குறுக்கிட்ட நான் அனுமதிக்கிறதில்ல. குட் நைட். அப்போ காதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப அதுக்கு நேரம் இல்லை, அவ்வளவுதான். குட் நைட். என்ன பத்தி நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? குட் நைட். கண்ணம்மா, கண்ணம்மா, கோவிலுக்கு போக வேண்டாமா? இங்க வந்து நின்னுட்டு இருக்கியே. அத பாத்தீங்களாம்மா? மரம் பூத்திருக்கு. அத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்னமா தோணும், அழகா இருக்குன்னு தோணுது. புஷ்பங்கள் புனையேடுகளில் கிளை பேனாவால் விருட்சங்கள் வரைகின்ற விருத்தங்கள்
பண்டுகள் அவைகளை வாசிக்க வருகின்றன. வாட காற்று அவைகளை விமர்சிக்க வருகின்றது. மனிதர்கள் மட்டுமே அவைகளை திருட வருகிறார்கள். கண்ணம்மா, எந்த நேரத்திலையும் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்துட கூடாதான்னு தோணுது. கோயிலுக்கு போலாமே. ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்கு அயர்ந்து எதுக்கு சிரிக்கிறதுன்னு கிடையாதா? ஆரம்பம் அதிகாரத்தின் முடிவில் ஓர் ஆரம்பம், சிலப்பதிகாரத்தின் முடிவில் ஓர் ஆரம்பம். அநீதி கொன்றது மங்கையின் பதியை, அக்னி தின்றது மதுரையின் பதியை. ஆம், கண்ணகியால் கப்பிற்கு இதோ இந்த அக்னி சாட்சி. Thank you.
விதத்தினில் ஊரை எரிப்பது எந்த விதத்தினில் நெறிமுறையோ? மற்ற உயிர்ப்பொரு தீங்கு வராமலே உன்னை எரித்திங்கு காத்திடுவேன். வெறும் கற்பனையே பூந்தமிழ் கற்ற புலவர்கள் எல்லாம் பொறுத்தருள்க. எல்லோருக்கும் வணக்கம். நாங்க தான் சகல கலா வல்லவர்கள் நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க இவரு ரொம்ப சைலன்ட் சகல கலா வல்லவர். இவரை பார்க்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் பொறாமையாவே இருக்கு. நாட்டியத்தை பத்தி ஏதோ ஓரளவுக்கு எனக்கும் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால எனக்கும் ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால சொல்றேன். திரு அரவிந்தன் அவர்கள் எழுதி தயாரித்த, அதுல முக்கியமா இந்த நம்ம ஊர் கண்ணகி, இன்னொரு கண்ணகி, இன்னொரு கண்ணகி அப்படிங்கிற இந்த நாட்டிய நாடகம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுக்கு மேல எனக்கு பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதனால இவரோட இந்த குழுவையும் இவரையும் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். எனக்கு ஷூட்டிங் நேரம் டைம் ஆச்சு, அதனால மன்னிச்சுங்க. வணக்கம். என்னம்மா இன்னும் உட்கார்ந்து இருக்கீங்க? புரோகிராம் எப்போ முடிஞ்சு போச்சுங்க? ஓகே பாய்ஸ், மறுபடியும் நாளைக்கு 1:30 ரிஹர்சல் இருக்கு, எல்லாம் கரெக்டா வந்துருங்க. ஓகே ஆனந்தி, இந்த 2 பாய்ஸ்க்கும் பக்கா ரிஹர்சல் பார்த்துட்டு எனக்காக வெயிட் பண்ணாத. பாய் பாய். வணக்கம் சார். வணக்கம். உங்க இன்னொரு கண்ணகியை நான் ரொம்ப ரசிச்சேன். தேங்க்ஸ். இப்படிப்பட்ட உயிர்வாழ கற்பனை எங்களை தந்ததுக்கு உங்களை நேர்ல சந்திச்சு பாராட்டணும்னு காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இட்ஸ் வர்த் வெயிட்டிங். தண்டிக்கிற உரிமை தனி மனிதனுக்கு இல்லைங்கும் போது கண்ணகிக்கு மட்டும் எப்படி இருக்க முடியும்? புது சிந்தனைங்கிற முறையில ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் கண்ணகி கட்சிதான் சார். அவ மதுரை மட்டும்தான் அடிச்சா நான் உலகத்தையே அடிச்சுடுவேன். கண்ணு கூட அப்படிதான் இருக்கு. உங்க ஆட்டோகிராஃப் வேணும். புஸ்தகம் இருக்கா? கவுண்டர் ஃபால் டிக்கெட் கூட கீழே போட்டுட்டேன். அப்புறம் நான் இதுல எழுதி போடுறது? இதுல போட்டுடுங்களே. அதுலயா? உங்க ஆட்டோகிராஃப் கூட புதுமையா இருக்கட்டுமே. சரி, துணியை துவைக்க போட்டா புதுமை வெளுத்து போயிடுமே. துவைக்க போட்டா தானே கட்டிக்கிற போடுவே, காட்சி பொருள் ஆக்கிடுவேனே. பிளீஸ். ஓகே. விலாசத்தையும் எழுதுறீங்களே. ஓகே. தேங்க்யூ. வெளிய போயிட்டாங்க. அப்ப கூட அக்கா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க.
வெளியே வந்தாங்க. யார் கூட பேசினாங்க. அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் நடந்தது. அவர் என் புடவை தரப்புல கையெழுத்து போட்டாரு, அத சொன்ன நீ பாக்கணுமா? அத என்ன வேவு பார்க்க நம்ம குட்டிய வேலைக்கு வச்சிருக்கீங்களா? நிழல் மாதிரி பின்னாலேயே சுத்துறாளே பார்த்தேன், இதுக்கு தானே அது? நான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன் இது வரைக்கும்? பின்னாலே ஆரம்பிச்சு வேவு பார்க்கற அளவுக்கு பெத்த பொண்ணு மேலே இத்தனை சந்தேகப்படுற அம்மாவ நான் இப்பதான் பாக்குறேன். அப்படி இல்லம்மா, சில சமயம் வெளியில போனா வீண் மம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துடுற, பெரிய ரசாபாசமா போயிடுது. அதுக்கு பயந்துகிட்டு தான் அம்முக்குட்டிய பின்னாடி அனுப்பிச்சு வைக்கிறாவ. ஓஹோ, அப்போ உங்க கணக்கு படி நான் புத்தி கேட்டவ, வேதம் தெரியாதவ, வக்கர புத்தி, சட்டா நல்லது கேட்டது புரியாதவ, அப்படித்தானே? சரிப்பா சரி, உங்க உங்க அபிப்பிராயத்தை எப்படி மாத்துறதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. போஸ்ட் பாக்ஸ் கா? போஸ்ட் பாக்ஸ் கா? போஸ்ட் ஆபீஸ் கா? ஸ்டாம்ப் வாங்கணும். இதுல வேடிக்கை தெரியுமா? ஏன் வேடிக்கை? லெட்டரா? இந்த லெட்டரே உங்களுக்கு தான். எனக்கா? வேடிக்கை தான். அன்னைக்கு பாதி தான் பாராட்டினேன், இதுல மீதி. அப்போ லெட்டர் நேரே கொடுத்த வேண்டிய தானே. ஸ்டாம்ப் காசு மிச்சமாகுமே. பேப்பர் காசு மிச்சமாகுமே லெட்டரே எழுத கூட தம்பிங்களா? அது இல்லைங்க, லெட்டர் உங்க கையில ரெடி, விலாஸ் தார் உங்க முன்னாடி ரெடி, என் கையில கொடுத்த வேண்டிய தானே. கையில கொடுக்க எனக்கு வெக்கமா இருக்கு. அப்போ செய்யுங்க. என்ன? அந்த போஸ்ட் பாக்ஸ் மேல வச்சுங்க, நான் எடுத்துக்கிறேன். உள்ளே போட்டுருந்தேன், மறுபடி வரட்டும். ஸ்டாம்ப் ஒட்டலையே? ஃபைன் வசூலிக்கவாது நிச்சயமா வந்து சேருமே. சோம்பேறிக்கு சாப்பாட்டு தெரியலையா? தண்டம் தண்டம், ஒரு ரூபாய் தண்டம். தண்டம் தண்டம், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. எடுத்துட்டு போப்பா. பயம்பா, சரியான ஃபேமிலி, மூணு மூணு விதம். போஸ்ட்மேன், என்ன சார் இந்த பெனால்டி? அந்த லெட்டரை கொடு. வாங்குறீங்க போங்குறீங்க கொடுங்குறீங்க எடுத்துட்டு போங்குறீங்க, நீங்க வச்ச சர்மெட்டானா? போஸ்டல் சர்மெட். சரிதான்பா, கொடுப்பா. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். புரியுங்க. வணக்கம் முதலறியை, எழுதமுன் என் முகவரியை எழுத எண்ணினே, பிறகுதா வாழ்த்துகிற இதயத்திற்கு விசாலம்தான் முக்கியமே தவிர விலாசம் முக்கியமல்ல என்று விட்டுவிட்டேன். நடன அரங்கை நோக்கி நகர்த்தானாகவே நகர்ந்து நகர்ந்து வருகிறது.
என்ற சொல்லை நீங்கள் அதிசயம் என்று அர்த்தப்படுத்துகிறீர்கள். காற்றுக்கு கூட காற்றடங்கை கட்டிவிடக்கூடிய கெட்டிக்கார நீங்கள். காற்றுக்கு கூட கார் சதங்கை கட்டிவிடக்கூடிய கெட்டிக்காரர் நீங்கள். உங்களை சிருஷ்டித்த கர்வத்தில் கலைமகளே தலை கனத்து நிற்கிறாய். ஓஹோ, புரிகிறது. ஒரு பைத்தியம் என்று என்னை பரிகசிக்கிறீர்களோ? ஆம், பைத்தியம்தான், பைத்தியம்தான். நான் ஒரு தமிழ் பைத்தியம். பின்குறிப்பு: விட்டுவிட்டு வந்த என் இதயத்தை விரைவில் திருப்பி அனுப்பவும். படித்தேன் படித்தேன் கடிதம், அடடா வரிகள் அமுதம். படித்தேன் படித்தேன் கடிதம், அடடா வரிகள் அமுதம். பேப்பர் அரங்கம் முழுதும் உந்தன் பேனா முனையின் நடனம், பேனா முனையின் நடனம். படித்தேன் படித்தேன் கடிதம், அடடா வரிகள் அமுதம். சித்திரம் கண்முற்றிலும் வரைந்தாக வேண்டும் நேரில் வா. சித்திரம் கண்முகிலும் வரைந்தாக வேண்டும் நேரில் வா. ஸ்வப்னங்கள் உன்னை தேட, சுவாசங்கள் உஷ்ணம் ஏற, நினைக்கும் நினைத்தே கருக, தீ அணைக்கும் படையாய் வருக, அணைக்கும் படையாய் வருக. கடிதத்தை மார்ச்சிறையிலேயே மறைத்து வைத்திருக்கிறேன். தபால்களையே தாம்பூலங்களாக கொண்டு நமக்குள் ஒரு நிச்சயதார்த்தம் நிகழ்ந்துவிட்டதா? இனி சொப்னங்களில் என்னை தேட வேண்டாம். கடல் கற்புக்கெட தொடுவானம் தீண்டும் வேளையில், உப்பு கடல் கற்புக்கெட
கண்ணால் நீயும் கையொப்பம் இட்டாய் கண்ணே. தனிமை சுகங்கள் முழுக்க நீ தவணை முறையில் கொடுக்க தினமும் தினமும் வருக, தினமும் தினமும் வருக, தணலில் மெழுகாய் உருக. முதுமை வரையினிமேல் இந்த பதுமை அடியேன் மடிமேல், பதுமை அடியேன் மடிமேல். இத திடீர் காதல் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க பொண்ணோட கவிதைங்களை நான் ரசிச்சேன், உங்க பொண்ணை விரும்புறேன். முறைப்படி நான் இங்க வந்து உங்களை சந்திக்கிறதா நியாயம். அதே மாதிரி முறைப்படி எங்க அப்பா அம்மா பொண்ணை பார்க்கணும், அதுவும் நியாயம். ஆனா கண்ணம்மாவை உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நான் நம்புறேன். நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றதா, ரேடியோல 10 நிமிஷம் பாடிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு 1.5 மணி நேர கச்சேரி சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு சார். உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுதே. நாங்க ரொம்ப சாதாரணம். சாருக்கு அது தெரியாதா? அறிவு கட்டவளை, மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன். மேல உளராம இருந்தா சரி, அது ஒண்ணும் இல்ல. அவளை பேச விட்டா போதும், உச்சவரம் இல்லாம உளறி கொட்டிடுவ. ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருக்கும். மிஸ் அரவிந்தன், அடாடாடாடா, அந்த பேர்ல தான் என்ன சொல்ல தெரியுமா? கேதாரங்களோட ராகம் மாதிரி. உங்க அப்பா அம்மாவுக்கு சம்மதம்னா எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அனந்தி, இந்தாமா காஃபி. என்னது போட்டோ, வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாதத உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருப்பானே. கொண்டாங்க, கொண்டா. இந்த பொண்ணு தெரியுமாம்மா உனக்கு? எனக்கு தெரியாது. அரவிந்தன் மாஸ்டர் கிட்ட இருந்தது இந்த போட்டோ. உங்களுக்கு தெரியுமாம்மா இந்த பொண்ணு? தெரியுமாவா? ஓ காட், நான் திருச்சியில லெக்சரரா இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தா. நம்ம கண்ணம்மா அவருக்கு பிடிச்சிருந்தாலும் நாம பொண்ணை பத்தின விவரத்தை அவருக்கு சொல்லிட வேண்டாமா? பொடி அறிவு கட்டவளை, அவ தட்டிக்கிட்டு தானா அவர் அதிர்ஷ்டத்தை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ள போறியா? அப்புறமா அவருக்கு தெரிஞ்சு அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாமே. இத பாரு, 1000 பொய்ய சொல்லியாவது. ஓ, எனக்கு பயமா இருக்கே. நான் மட்டும் எனக்கு தைரிய பாபா இருக்க. ஒரு சின்ன ரகசியம், நீ சிக்கனமா இருப்பியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க அம்மா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. தீப்பெட்டியை கொடுத்து குத்து விளக்க கொடுத்து சொல்லுவாங்க, நீ எத்தனை குச்சி வேஸ்ட் பண்றான்னு கணக்கு பார்ப்பாங்க. அதனால ஒரே குச்சியில விளக்கு கொடுத்துறதுக்கு முதல்ல நீ பழகிக்கணும். ஓகே, சரிங்க. பட்டுமா? ஓகே. அரவிந்தன், நான் தான் கண்ணம்மா பேசுறேன். பப்ளிக் போன் இல்ல, பக்கத்து குடுத்தினத்து போன். ஒரு காலுக்கு 1 ரூபாயா, ரொம்ப ஜாஸ்தி. சரி, என்ன விஷயம்? எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், உங்க வீட்ல எந்த மார்க்கத்தை பத்தி உபயோகப்படுத்துறாங்க? வெட்டு புலியா, கப்பனா, கிளியா? இதுக்காகப்பா 1 ரூபா செலவணி போகணும்னே? அதுக்குதான். ஆனா பேசணும் போல கூட இருந்தது. அதான் இன்னைக்கு 6வது குச்சிலேயே விளக்கு ஏத்திட்டேன். பேர் அறிகிறன், ஆல் இண்டியா ரேடியோல நிலைய வித்வான். சார் பேர் என்ன சொன்னீங்க?
அனந்தசயனம். அனந்தசயனம், அனந்தசயனம், நல்ல பேர், நல்ல பேர். என்ன ரெண்டு இல்ல வருது சார் கோச்சுக்கலாம். ஒரு சின்ன சஜஷன், உங்க பேருக்கு முன்னாடி இன்னொரு ஏழை சேர்த்துக்கிடுங்களேன். அப்புறம் ஆனந்த சயனம்னு வருமே. வரட்டுமே, எதிர்காலம் நல்லா இருக்குமே, ஆனந்தமா இருக்கலாம். சத்தியம் மடையா மடையா, இந்த கப்பு சாசரெல்லாம் உள்ள எடுத்துட்டு போடா மடையா. பொண்ணுக்கு பாட வருமா? என்ன இப்படி கேட்டீங்க? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? சாமா ராகத்துல மானச சஞ்சரரை இவ பாடி நீங்க கேட்கணும். மானச சஞ்சரரே பிரம்மணி, மானச சஞ்சரரே மதசிக்கு பிஞ்சாலங்கிருத்த சிக்குரே மகனியக போல ஜீத முக்குரே மானச சஞ்சரரே. சரி சரி, பொண்ணு பாடினதாவே வச்சுக்கிறேன். இந்தாம்மா ஒரு நிமிஷம் என்னோட வா, பொண்ணு மட்டும் வந்தா போறோம். நீ உட்காரு, சும்மா கூட கூட போயிட்டு ஒத்துதுற நாயன மாதிரி கும்பிட்டுக்க. இத பாரு, இந்த குத்து விளக்கு எனக்கு சீதனமா வந்தது. இந்த ஒரு கோலம் போடு. இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டா என்ன ஆயிடும்? இல்ல, எதுக்கும் கொஞ்சம் சிக்கனமாவே இருக்கிறது நல்லது இல்லையா? நல்ல வேளை கூப்பிட்ட, அந்த நிலைய வித்வம் போட்டு அறுக்கிறான். எனக்கு இந்த சம்பந்தம் சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஆமா, எல்லாரையும் பேரை கேட்கிறான். ஏய சேத்துக்க ஈய ஒட்ட வச்சுக்கங்கிறான். என் பேருக்கு முன்னால ஏய சேத்து என்ன ஆனந்த சேனை ஆக்கினா சரி. மங்களம், நாளைக்கு உன் பேருக்கு முன்னால ஒரு ஏய சேத்துக்குன்னு சொன்னா என்ன ஆகும் நினைச்சு பாரு. எனக்கு பிடிச்சிருக்கு. எது? அமங்கலங்கிற பேரா? பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, அப்படியா சொல்ற? ஆமா. சரி, இதையே நீங்க எடுத்த முடிவு மாதிரி சபையில போய் சொல்லிடுங்க. போங்க. சரி, அது அழகா சொல்லிடுவேன். எல்லாரையும் போல ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன் அது இதுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப கண்டிப்பானவன், எனக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு. உனக்கு மங்களம்? உங்க முடிவு எதுவோ அதான் என் முடிவு. நான் வாங்க மாஸ்டர். என் கல்யாணம் அழைப்புதல் ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஆனந்தி, சந்தோஷம்னு சொல்ல சொல்றீங்களா? ஏன் சொன்ன என்ன? அது பொய்யாயிடுமே. ஆனந்தி, காதல்ங்கிறது வலுக்கட்டாயத்துல வரதில்லை. அதே மாதிரி சந்தோஷமும் வலுக்கட்டாயத்துல வரதில்லை மாஸ்டர். அப்ப சந்தோஷப்பட வேண்டாம், மத்தவங்க மாதிரி வாழ்க்கல இல்லையா? ஆனா இந்த உண்மை மத்தவங்களுக்கு தெரியாதே. எந்த உண்மை? இப்ப நான் எது சொன்னாலும் அது பொறாமல சொல்றதா தோணும். சரி, சொல்ல வேண்டாம், நான் கேட்க போறதில்ல. ஆனா உங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். தேவையில்லை. இந்த கல்யாணம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போறதில்ல. சொல்லக்கூடாதுதான்.
அக்னி தேவனே, உன்னை சாட்சியாக வைத்து இவளை சகதர்மணியாக வரித்துக் கொள்கிறேன். எனக்கு வழக்கை கொடுத்த இவளுக்கு வாழ்க்கை கொடுப்பதாக வாக்களிக்கிறேன். என் வம்சத்தை விருத்தி செய்ய வந்திருக்கும் இவளை என் மேனியின் இடது பாகமாகவே அங்கீகரிக்கிறேன். இந்த ஓம புகை போல் இவள் குற்றங்குறைகளை நான் நிராகரிப்பேன். ஓ அக்னி தேவனே, நின் அருளால் எங்கள் பந்தங்கள் பவித்திரமாகட்டும். இங்க வாமா, நம்ம வீட்டு பூஜை அறைக்கு முதல்ல குத்து விளக்கேத்தி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்க. ஒரே குச்சில எல்லாருக்குமா சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கமா. அவ ஆசைப்பட்டான்னு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிட்டோம். எங்க அரவிந்த, உனக்கு புருஷனா கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வர நீங்களும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரே புள்ளடி எனக்கு கடைசி வரைக்கும் கற்பகம் கவனிச்சியாமா, அரவிந்த முன்னால போல அவ போற, இவன் பின்னால போறான். சரி சரி, அப்புறம் 41 ஒரே கூட்டம் ஆயிடும். நான் வரேம்மா. என்னங்க அந்த பிளாஸ்டிக் குள்ள கொண்டு வாங்க. மங்களம், அரவிந்த சொன்னாப்ல அந்த பொண்ணு தமாஷுக்காக சொல்லிருக்கலாம்னு நாம ஏன் எடுத்துக்க கூடாது? தமாஷா? எதுல தமாஷு? யார்கிட்ட தமாஷு? மாமியார் கிட்டயேவா? அதுவும் புருஷன் வீட்டுல புகுந்த உடனேயேவா? புத்தி உள்ள எந்த பொண்ணாவது இப்படி சொல்வாளா? உங்க புத்தி எங்க போச்சு? சத்தியம் மடையா, எங்கட பரேத்த பாத்துக்கிட்டு இருக்க? இந்த செடிக்கு என்ன பழி ஊத்துறடி? இந்த செடிக்கு என்ன கறி கிடக்கு? உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறதெல்லாம் தண்டை விட. உன் புத்தி எங்க போச்சு? உங்களெல்லாம் பிடிச்சு உள்ள தள்ளணும். மடையா மடையா! கவிதை எழுத தெரிஞ்ச உனக்கு கொஞ்சம் இங்கிருந்து தெரிஞ்சிருக்கணும். அம்மாவை பறிஞ்சுக்கிட்டோ உன்னை குத்த சொன்னதுக்காகவோ இதை சொல்லல. நீதான் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன? சரி, ஒரு நெஸ்கேஃப். குழந்தைகிட்ட செய்யற தமாஷை பெரியவங்கிட்ட நம்ம செய்ய முடியுமா? நமக்கு அவங்களுக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு இல்லையா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு கிசான் சாஸ். பொதுவா பெரியவங்கிட்ட பழகும் போது
மேலதிகாரிகிட்ட பழகிற மாதிரி பவ்யமா நடந்துக்கணும். என்ன ஜாந்தி என்னங்க ஒரு நிமிஷம் டிவி பாக்குறீங்களா? சொன்னேன் அப்புறம் அதுவும் தப்பாயிட்டா. கற்பவா, நாம கண்ணம்மாவை பத்தி தப்பா இட போட்டுட்டோம். அவ சுத்த வெகுளி காத்துல பறக்கிற பேப்பர் மாதிரி படபடபடன்னு பேசுற அவ்வளவுதான். ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல. காலையில பேசுற தப்புன்னு சொல்லி என் காலை பிடிச்சு கதற ஆரம்பிச்சுட்டா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும் பாடா போச்சு. அப்படியா? என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலையா? சொன்னா அதையும் சேர்த்து நானே வாங்கிட்டேன். மறுபடியும் அவளை பாத்தினா சிரிச்ச முகமாயிரு. என்ன சத்யா? அம்மா, இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுமா. போன சொன்னாலும் போக மாட்டேங்குது. ரொம்ப அடம் பிடிக்குதுமா. என்ன வேணுமா? ஒரு வேலை வேணுமா? ஒரு வேலை சோறு போட்டா போதுங்குது. எழுந்துரு, எழுந்துரு. யாருமா அந்த பொண்ணு? வேலை வேணுமா? இங்க இருக்கிற சத்தியமே தண்டச்சோறு. வேலைக்கு எங்க போறது? நீயே சொல்லு. இதெல்லாம் இங்க வேண்டாமா, அங்கேயே நிறுத்திக்க. நல்ல மரியாதை தெரிஞ்சு வச்சிருக்க. என்னது? வேலை வேணுமா? ஒரு வேலை சோறு போட்டா போருமா? என்னம்மா இது? இது வேற இந்த வீட்டுல என் காலில் விழுந்து பிரயோஜனம் இல்ல. யாரு கால பிடிச்சா காரியாங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. பொண்ணு சோட்டிக்கியாதான் இருக்கா? பரவாயில்லங்கிறீங்களா? சம்பளம் இல்லாம ஒருவேளை சோறு தானே. இந்த காலத்துல இந்த மாதிரி வேலைக்கார குட்டி எங்க கிடைக்கும்? அக்கா, அம்முக்குட்டி, அம்முக்குட்டி, எப்பமா வந்த? இப்பதான் வந்த. முன்னாலே இவளை உனக்கு தெரியுமா? இவ எங்க வீட்டுல, அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தா. தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் நாடகம் ஆடினியா? மாப்பிள நேரமாவது நீங்களும் சொல்லணுமா? சரி, ஒரே நிமிஷம். ஐயோ, கரண்ட் போச்சே. கற்புகா, ஒரு மெழுகுவர்த்தி இருந்தா. கனிய உன் பசி எம்இஎஸ் காரங்களுக்கு புரியுதா? பாரு, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலேயே உன் சமையல் ஒரு குடி பிடிச்சிடுறேன். எடுத்துட்டு வா. கரண்ட் வரட்டுப்பா. அது வரைக்கும் வேண்டாம். எங்க கல்யாண ஆல்பத்தை கண்ணமா பாக்கட்டுமே. பாக்கட்டுமே. இத பாரு, இத பாரு, இதான் எங்க கல்யாண ஆல்பம். இதுல மாப்பிள்ளை போட்டோவே இருக்காது. அன்னைக்கு மழை நினைக்கிறியா? அதுதான் இல்ல. அவருக்கு ஒரே பேர். சூப் சாப்பிடுங்க. சாப்பிடலாமே? எடுத்துக்கோமா.
எடுத்துக்க கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா எடுத்துக்க. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? இந்த வீட்டுல சாப்பிட எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன சொல்ல தெரியுது? ஆசையோட விருந்து கூப்பிட்டுறாங்க வீட்டுக்கு. கசப்பு கடை விட கோரமா இருக்கு. கண்ணம்மா இப்படி எல்லாம் பேசாத, அக்கா மனசு கஷ்டப்படும். சும்மா நீங்களும் உங்க அக்காவும் ராட்சசி மாதிரி என்ன ரசனை உங்களுக்கு? அங்க பாருங்க, குழந்தை உருவத்துல மெழுகுவத்தியா, அந்த குழந்தை அழியறத பாத்துக்கிட்டே சந்தோஷப்படுற ஜென்மம். இந்த சூழ்நிலையில வரவேற்பு விருந்து அறுவடை பண்ண உங்களுக்கு இந்த கண்டாவி எனக்கு தேவையில்லை. கண்ணம்மா அது அவங்க அவங்க ரசனையை பொறுத்தது. இத பேசப்படுத்தி இவ்வளவு கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட நல்ல. சாப்பிடலாம். என்ன சாப்பிட முடியாது? நம்ம சாப்பிட்டுதான் இங்கிருந்து வெளியே போறோம். இல்ல உங்க அக்கா உங்களுக்கு அருமையா இருந்தா நீங்க சாப்பிட்டு வாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஊர்ல உலகத்துல எல்லாரும் அவன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா இருக்குப்பா. அவரு கோவாக்கு போயிருந்தாரு, மெழுகு பத்தி ஃபேன்சியா இருக்கேன்னு வாங்கிட்டு வந்தாரு. அதுக்காக இப்படியா? ஐ அம் சாரி கிருப்பகம், திடீர்னு ஏன் அப்படி நடந்துகிட்டான்னு எனக்கே புரியல. என்ன அவமானப்படுத்துறதுக்காக அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? சரி சரி அரவிந்தா, நீயா சாப்பிடவா? இல்ல மாப்பிள, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நான் வரேன். வெகுளே நீயே, உன் மருமை கொண்ட வெகுளே இல்லமா. பொல்லாத்தனோ போக்கிருத்தனோ துக்கிருத்தனோ ஆணவா அகம்பாவோ திமிர் எல்லாம் ஒன்ன சேர்ந்தபாவோ, உடம்புல விஷம். உன் மருமக அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன். என்ன 40 தள்ளவா 30 தள்ளவா என் உயிரை எடுக்காத. என்னமா விமர்சனம் பண்ணிட்டீங்க என்ன பத்தி?
உடம்பு உரசலுக்கும் உதட்டு கொஞ்சலுக்கும் மட்டுமே ஏங்கி திரிற வெறும் பாட்டு பொம்பளை இல்லை சார். நான் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, என்ன நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலங்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? என்ன வேணும்? வெறும் மூணாந்தர பெண்ணை எடை போட்டு வச்சிருக்கிற உங்ககிட்ட இருந்து உண்மையான நேசத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்ககிட்ட இருந்து உண்மையான அன்பும் அனுசரணையும் எனக்கு எப்படி கிடைக்கும்? நீங்க என்ன நேசிக்கல, என்ன காதலிக்கல? You don't love me. You don't love me. Oh, you don't love me. You don't love me. ஏதாவது உள்நாட்டு குழப்பமா இல்ல வீட்டுல ஏதாவது சண்டையான்னு கேட்டேன். சாரி மாஸ்டர். அக்கா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க. கண்ணமாவா? என்னமா சசி, நீ போ. Come to the positions. Once again. 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4. அனந்தி, தூ, த்ரீ, ஃபோர். அதான் என்ன குடி வந்தது? தண்டை சமாதானம் ஆயிருக்கும். ஆமா, நான் கூப்பிட்டுறதா இல்லை. அப்புறம் மருமகளை பட்டி போட்டேன்னு இப்ப இவ்வளவு கூப்பிடணும், அப்புறம் அம்மு குட்டியை கூப்பிடணும், அப்புறம் ஆட்டு குட்டியை கூப்பிடணும். நீங்க வேணா போய் கூப்பிடுங்க. ஏமா, நீ சாப்பிட வரல? எனக்கு இப்ப வேண்டாம் மாமா. ஏன், உனக்கு பசிக்கலையா? இல்ல, அவர் வந்துட்டோம். அரவிந்தன், அவர் வந்தோடனே சாப்பிடுறேன். யாரு, யாருன்னு சொன்ன? அரவிந்தன். வார முருதி, பாத்தீங்களா அவள? அரவிந்தன் அழுத்தம் திருத்தமா சொல்றா. என்ன தப்புதுல? ஏன் மாமா, உங்க புள்ள பேர் அரவிந்தன் தானே? அந்த பேர் சொல்லிதானே கூப்பிட்டேன். புருஷன் பேர சொல்லி எப்படி கூப்பிடலாம்? திமிரு பிடிச்சவளே. நீங்க என்ன புராண காலத்திலயே இருக்கீங்க? புருஷன் பேர் சொல்லிட்டா நான் அவரை நேசிக்கலே நாடுமா, இல்ல அரவிந்தன் என்ன நேசிக்கலே நாடுமா? நான் அவரை அதிகமா நேசிக்கிறதுனாலயே அவர் பேர் சொல்லி கூப்பிடுறேன். சரிம்மா, சரி. அரவிந்தன் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட வரேன் மாமா. சேஞ்ச். 1, 2, 3. ஹலோ அரவிந்தா, நாம எல்லாம் இந்தியால தானே இருக்கோம், அதுலயும் தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். என்ன சந்தேகம் திடீர்னு உங்களுக்கு? எந்த தமிழ் பொண்ணாவது தம் புருஷ பேரை சொல்வாளா? சொல்லு. இவோ அரவிந்தன், அரவிந்தன் உன் பேரை சொல்றப்பா. சரி சொல்லிட்டா, இப்ப என்ன பண்ணலாங்கிறேன்? ஒரு வாரம் அவளை ஜெயில தள்ளிடலாமா? என்னடா நீ அவளோட சேர்ந்துகிட்டு எப்படி அவ புருஷ பேரை சொல்லலாம்? அவ புருஷன் பேர் தானே சொன்னா, உங்க புருஷன் பேர் சொல்லலையே, அப்புறம் என்ன? உங்ககிட்ட போய் சொல்ல வந்த பாரு. சரி சரி சரிம்மா, நான் விசாரிக்கிறேன், நீங்க அழாதீங்க. மறுபடி என்னம்மா? கண்ணம்மாவா? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், கேட்கலாமா? கேளு. நீங்க என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா? யூ லவ் மீ?
சொல்லுங்க ப்ளீஸ். நேசிக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க சொல்லுங்க. மாமியார் மருமகளமா சேர்ந்துகிட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? நான் ஒண்ணு சோம்பேறித்தனமா இங்க சில்லியில தூங்கிட்டு இல்ல. உங்க அற்பத்தனமான சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கவோ இல்ல சில்லியான கேள்விக்கு பதில் இருக்கவோ எனக்கு நிறைய பேரை இருக்கு. புரியுதா? இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு எல்லாம் போன் பண்ணி என் உசுரை எடுக்காத. என்ன போற வச்சிடவா? வச்சிருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. யூ லவ் மீ ஆர் நாட்? நேசிக்கிறீங்கன்னா எவ்ளோ எவ்ளோ சொல்லுங்க ப்ளீஸ். எவ்ளோ? டோன்ட் பீ ஸ்டூபிட். மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்ல. நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். ஆனா ஒண்ணு, உங்களுக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன். ரிகர்சல் பார்க்கலாமே. வந்துட்டீங்களா? என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சாப்பிட வேண்டாமா? வெளியிலேயே சாப்பிட்டாச்சு. ஏன்? சும்மாதான். என் மேல கோவமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண குடிப்பாட்டலாம். ஓகே, சாரி கண்ணம்மா, நான் ரொம்ப கோவிச்சுக்கிட்டேன். இது ரொம்ப சென்சிட்டிவ் டைப், அது மத்தவங்களுக்கு புரியறதே இல்லை. பேச மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் வாய் தந்து பேச மாட்டியா? சொல்லுங்க,
நீங்க என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா? ஆமா நேசிக்கிறேன். எவ்வளோ? அவ்வளவுதானா? நல்லா இருமா, தீர்க்க சுமங்கிலியா இரு. இங்க வரத்துக்கே எனக்கு பிடிக்கல, மனசு கேட்கல. கார்த்திகை தீபம் மச்சேன வந்தேன். என்னம்மா வேதாளம் எப்படி இருக்கு? மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிக்கலையே? எப்ப மேல ஏறிக்கும் எப்ப கீழே இறங்குதுன்னு யாருக்குமா தெரியுது கண்ணம்மா? ஐயோ வேதாளத்தோட அம்மா மாதிரி இருக்கு. நமஸ்காரம் சம்பந்தியம்மா, சௌக்கியங்களா? இருக்கேன். உங்க தயவுலையும் உங்க பொண்ணு தயவுலையும் இன்னைக்கு கார்த்திகை தீபம் பொரியும் அப்பமும் கொண்டு வந்தேன். எங்க வீட்லயே செஞ்சிருக்கோம். இருந்தாலும் அப்படி வேங்க. கண்ணம்மா இல்லையா? இருக்கா? மாப்பிள்ளையோட வெளியே போயிருக்காளா? நீங்க எதுல வந்தீங்க? பஸ்லதான். கடைசி பஸ் எப்போ? 9:30 வரை இருக்கு. கண்ணம்மா எப்படி இருக்கா? ஒரு சுத்து பெருத்திருக்கா. நல்லபடியா இருக்களா? கண்ணம்மா நல்லபடி நடந்துகிறாளான்னு கேட்டேன். தங்கம் தங்கம் தங்கம்னா தங்கம் நாங்க குடுத்து வச்சிருக்கணும். அம்மா இந்த இத வச்சுக்கோ. எதுக்குமா பண்ணலாம்? கார்த்திகைக்கு நான் அப்பா இதை குடுக்க சொன்னாரு. மாப்பிள்ள எப்படி இருக்காருமா? மாமியார் எப்படி நடந்துக்கிறாங்க? மாமியார் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கேக்குறேன். ஏன் மாமியாரா? தங்கம் தங்கம் தங்கம்னா தங்கம். என்னமா இது, அவங்களும் ஒரு மாதிரியா பேசுறாங்க. இயற்கையா நடக்கிற மோதல் உரசல் விரிசல் பூசல் எல்லாம் இருக்கு, ஆனா சுவாரஸ்யமா இருக்கு. ஜாகிரதையா நடத்துக்கமா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிறேன். அந்த அம்மனையே ஜாகிரதையா இருக்க சொல்லுங்க, செலவே திருடுறாங்க போலாம். தலைமுழுவரியா? அப்படியா? தினம் ரெண்டு வாட்டி தலைக்கு முழுகிறேன். பொரியும் அப்பமும் கொண்டு வந்தாங்களாமே அம்மா. எங்க எங்கன்னு கேட்டேன். சாப்பாடுல கொட்டிட்டோம். கோவம் கரையில அவன் பிறந்த வீடு, அங்க செஞ்சது எப்படி இருக்கும்? ஈயும் கொசுவும் வச்சுட்டு அசுத்தமா இருக்கும்னு நான் தான் எடுத்து வெளியே கொட்ட சொன்னேன். சரி பரவாயில்ல. என்ன கொசு இது? எந்த ஊர் கொசு இது? இப்படி ரத்தத்தை பிடிக்குதே கொசுவே. உனக்கு கோடி நமஸ்காரம். வீட்டுக்குள் பறக்கும் விமானமே என் மாமியார் மேனி என்ன, உனக்கு மீனம் வாக்கமோ. ராத்திரியில் அங்கு இறங்கி ரத்தச்சோறு உண்ணுகிறாயே, அது என்ன சாமியார் ரத்தமா? சுத்தமாயிருக்க மாமியார் ரத்தம், அதே கொழுப்பு அதிகம். ஆனால் ஒன்று, மருமகளால் குறைக்க இயலாத மாமியாரின் கொழுப்பை கொசுவே நீ குறைக்கிறாய். உனக்கு கோடி நமஸ்காரம், கோடி நமஸ்காரம். பின்குறிப்பு. ஐயோ பாவம், மாமியாருக்கு கொசுக்கடி, இது கவிதையால் மருமகள் கொடுக்கும் சவுக்கடி. ஒரு
குடி குடிக்கலாமா? தெரியுமா உங்களுக்கு அந்த ஆளு யாரு? அதான் அந்த தாடி. தெரியாத என்ன சாப்பிடுறீங்க? வெஜிடபிள் சூப், வெஜிடபிள் சாண்ட்விச், வெஜிடபிள் கட்லட். ரெண்டு பேருக்கு சீக்கிரம். என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுற? எனக்கு ஒண்ணு வேண்டாம், முதல்ல அந்த ஐயோக்கு கவனிக்கணும். என்ன பண்றாங்க? பார்த்து பார்த்து சிரிக்கலாம். ரெண்டு பேர்ல டாட்டாக்கா கணமா, அஞ்சு வேலை ஒன்னா இருக்கும். நீ அவனை பார்த்தாதானே அவன் ஒண்ணு பாக்குறது தெரியுது. பேசாம நீ அவன் பக்கம் பார்க்காத. ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துட்டு பண்ணிட்டு தப்பிச்சு வந்திருக்கிறேன். இப்ப மட்டும் அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் பத்தி கண்ணாடி நிறைய இருக்கு. பேசுங்க. வானொலி நிலையம் இப்பொழுது நிலைய வித்வான் அரியலூர் அரிகரன் அவர்கள் பாடுவார்கள். எந்த வீட்டில் எங்க அப்பாவோட குரல் எப்பவுமே கேட்கக்கூடாது. அவள
கரெக்டானே? அரவிந்தா, கிணறு விட்டு பூதம் புறப்பட்ட கதையா என்னப்பா இது? அம்மாவுக்கு கூட எங்கேயும் தெரியலையாப்பா. இந்த நேரம் பார்த்து அவ அப்பாவுக்கு இன்சல்ட் பண்ணா என்னப்பா? அது சரி, அதுக்கு எப்படியா? நீ அவளை சரியா புரிஞ்சுக்காம கல்யாணத்துக்கு அவசரப்பட்டோன்னு நான் நினைக்கிறேன். அவ எப்ப சிரிப்பா, எதுக்கு அழுவா, எப்ப எரிமலையா வெடிப்பா ஒண்ணுமே தெரியலடா. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. டாக்டர் தேவசகாயம், என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், பேஷண்ட்ட விட்டுட்டு கூட வந்திருக்கிறவங்களை அதிகமா விசாரிப்பேன். ஏமா, ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சும்மா கேளுங்க. உங்க பேர் என்னம்மா? கண்ணம்மா. அழகான பேர். பாரதி பாண்ட பேர் இல்லையாது? ஓ, பாரதினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமாவா? இப்ப மட்டும் பாரதி உயிரோடு இருந்திருந்தா நான் அவரதே கல்யாணம் பண்ணிருப்பேன். இவ கவிதை கூட எழுதுவா சார். அப்படியா? மயில பார்த்து அடின வான்கோழி மாதிரி. ஒரு கவிதை சொல்லுங்களேன் பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. எதை பத்தி வேணும்? எதை பத்தி வேணாலும் இருக்கலாம். என் தாடி, மேஜை, கட்டில், எனிதிங். காலிருக்கும் கட்டில்கள் ஓடுவதில்லை, காலில்லாத கடிகாரங்கள் ஓடுகின்றன. பல்லிருக்கும் சீப்புகள் கடிப்பதில்லை, பல்லில்லாத செருப்புகள் கடிக்கின்றன. படியிருக்கும் ஏணிகள் ஏறுவதில்லை, படியில்லாத விலைவாசிகள் ஏறுகின்றன. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். கவிதை சரி, படம் வரைய தெரியுமா? சுமாரா தெரியும். இப்போ உங்க மனசுல என்ன தோணுதோ அத படமா வரையங்க பாக்கலாம். பாக்கடாது. நீங்க பாக்கடாது. வழக்கமா சிலுவேளை இயேசுதான் இருப்பாரு, இது யாரு? என்ன அர்த்தம் இந்தியா பெண்கள் முக்காவாசி பேர் இப்படிதான் சிலுவையில் அறையப்படுறாங்க பாதி பேர் கணவர்களால பாதி பேர் மாமியார்களால சாரி உங்க புருஷன் எப்படி நான் வந்து வெளியே இருக்கட்டுமா ஐயோ உட்காருங்க அதெல்லாம் இவர் எக்ஸெப்ஷன் டாக்டர் இவர் என்னை கடிச்சிருக்கிற லட்சிய புருஷன் அந்த விஷயத்துல நான் ரொம்ப பொசசிவ் டைப் இவர் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும், என்ன மட்டுமே நேசிக்கணும்னு நினைக்கிறவண்ணா. அப்படி நினைக்கிறது ஒரு வியாதினா? அதுல நான் ரொம்ப சீரியஸ் கேஸ் டாக்டர். அது வியாதி இல்லம்மா, பெண்மையோட சிறப்பு. இப்படி ஒரு மனைவியான்னு நினைச்சா எனக்கு பொறாமையா கூட இருக்கு. பட் எங்கேயோ எப்பவோ மனசுல ஒரு சின்ன கீறல் விழுந்திருக்கு. அப்சஷனல் சைக்கோசிஸ்னு சொல்லலாம். மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மனக்கோணல்கள் இருக்கு. ஆளுக்கு ஆளு அது டிகிரியில வேறுபடும், அவ்வளவுதான். புத்தி சுவாதீனத்துக்கும் சித்த பிரமைக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடுதான் இருக்கு. அதை யாரு எப்ப தாண்டுவாங்கன்னு அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. அவ எது சொன்னாலும் மறுத்து பேசாதீங்க. அவளுடைய சின்ன சின்ன ஆசைகள், அபிலாஷைகள் இதெல்லாம் நிறைவேற்றி வைங்க. உங்களுடைய பொறுமை, அன்பு இதெல்லாம் வீண் போகாது. ஷீ வில் பி ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். அடியே கண்ணம்மா,
வேண்டிய துணி எல்லாம் கூட அப்படியே இருக்கு. எங்க போயிட்டவ அம்முக்குட்டி? அம்முக்குட்டி எங்க போயிட்டவ? அம்மா அம்முக்குட்டி அம்மா அம்முக்குட்டி அம்மா உண்மையை சொல்லிடு. உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். உனக்கு புதுசா பாவாடை வாங்கி தருவேன். சொல்லுடி. வாயே திறக்க மரம் பிடிச்ச கொஞ்சிடுவேன் கொன்னு. அங்கேயும் கண்ணம்மா பெரியவங்ககிட்ட இப்படிதான் சண்டை போடுவாள. ஏன் இப்படி நடந்துக்கிற? அங்கேயும் நினைச்சுக்கிட்டா ஸ்கிப்பிங் ஆடுவாளா? பெரிய பிடிச்ச மாதிரி பேசுவாளா? அவ உடம்புக்கு என்ன? ஒரு வேளை ஹிஸ்டீரியாவா? உனக்கு தெரிஞ்சிருக்குமே. சொல்லுடி சொல்லுடி. திருட்டு கழுத. நானும் அரை மணி நேரமா துருவ துருவ கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லலாம் பாரு. கழுவே சொல்லடி. கல்லூரி மங்க மாதிரி சொல்லடி. நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன கேட்கணும். அதுக்காக சின்ன போட போட்டு அப்படி அடிக்கூடாது. நான் யாரு எப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே சொல்றேன். நான் என் புருஷன் என்னோட கவிதைகள் எனக்கு பிடிச்ச பாரதி இவங்களும் எவ்வளவு சேர்ந்தவங்க. மத்த ஜனங்க மத்தியில நான் ஒரு தீவு. நான் அழகை ரசிக்கிறேன். நல்லா உங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன். தீவுகளை சந்திக்கும் போதுதான் நான் திருக்கிட்டு போறேன். கெட்டனக்காரங்க என் மேல மோதும் போது எனக்கு கோபம் வருது. அந்த கோபம் மத்தவங்களுக்கு வெளியே தெரியுது. பெண்கள் இதயத்தை காயப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் காரி துப்புவேன். அப்பாவி பெண்களுக்கு யார் தீங்கு அழைச்சாலும் தீக்கண்ணெல்லாம் மாறுவேன். தட் இஸ் கண்ணம்மா. இப்போ இப்போ இப்ப இந்த சின்ன பொண்ணை கொடுமைப்படுத்தின உங்களை வாங்கூட பாத்துப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இதை சாப்பிட்டு தூங்கு. இந்தா படுத்துக்க. இந்த தவள எடுத்துட்டு
யாரு யாரு இது? Come on!
பரமேஸ்வரி அதிசுந்தரி தயா கரோமா. இன்னைக்கு என்ன ஒரே குதூகலம்? டெலிவிஷன்ல முத முதல்ல பாடத்துக்கு சான்ஸ் கிடைச்சா குஷியா இருக்காதா? அதுக்கு சாணி கலர் சட்டை தான் கிடைச்சதா உங்களுக்கு? டெலிவிஷனுக்கு சாணி கலர் தான் நல்லா இருக்குமா. தாரண சிவசங்கரி சிவா மாப்பிள வந்துட்டு இருக்காரு. அப்படியா? டிஃபன் ஏதாவது இருக்கா? இதோ ஒரு நிமிஷம் ஸ்டவ்ல கல்ல போட்டுடுறேன். ஸ்வீட் இருக்குமா? ஆமா, வாங்கி வாங்கி கொட்டுறீங்க. ஸ்வீட்டுக்கு எங்க போறது? சரி சரி, காபி மட்டும் போடு. வாங்க மாப்பிள, எல்லாரும் சௌக்கியம் தானே? கண்ணம்மா வரலையா? உட்காருங்க. டிஃபன் ஏதாவது காபி மட்டும் போறோம்னா காபி கொண்டாறேன். உட்காருங்க. மாப்பிள்ளையா சீராடுறதுக்காக நாங்க வரல. இப்போ ஏன் கோமா பேசுறீங்க? கண்ணம்மா ஏதாவது தப்பா நடந்துட்டாளா? அப்போ அடிக்கடி அவ தப்பா நடந்துக்குவா? இல்ல, சில சமயம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆயிடுவா. அப்புறம் சில சமயம் ஹிஸ்டரிக்கலா பேசுவா, கத்துவா. ஹிஸ்டரிக்கல்னா? அதாவது சித்த பிரம பிடிச்ச மாதிரி நடந்துக்குவா. சித்த பிரம பிடிச்ச மாதிரி? மொத்தத்துல அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, அப்படித்தானே? அவளை குணப்படுத்துறதுக்கு நாங்க செய்யாத முயற்சியே இல்லை. அதுல பாயிண்ட் இப்போ இந்த விஷயத்தை மறைச்சு வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க, அப்படித்தானே? இத பத்தி முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடலாமான்னு நாங்க பேசிக்கிட்டது உண்மைதான். கல்யாணமானா அதுவா குணமாயிடாதான்னு ஒரு அசட்டு நம்பிக்கைதான். கண்ணம்மாவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைங்கிற உண்மையை மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா? சகா சப்தபதா பவ சகாயௌ சப்தபதா பபூவா சக்யந்தே கமேயம் சக்யாத்தே மாயோஷம் சக்யான்மே மாயோஷ்டாஹ. அதாவது ஏழு அடிகளை தாண்டின நீ எனக்கு தோழியாக வேண்டும், ஏழு அடிகளை கடந்த நாம் நண்பர்களாகிவிட்டோம். உன்னுடன் நட்பை அடைகிறேன், உன் நட்பிலிருந்து விலக மாட்டேன். என் நட்பிலிருந்து நீயும் விலகாதே, நாம் சேர்ந்தவர்களாக இருப்போம். சகா சப்தபதா பவ சகா யௌ சப்தபதா பபூவா. மிஸ்டர் சீனிவாசன், நீர் என்ன வக்கீலா இல்ல புரோகிதரா? டைவர்ஸுக்கு வந்த இடத்துல கல்யாண மந்திரத்தை சொல்லி உயிரை வாங்குறீரு. பொண்டாட்டிக்கு பைத்தியம்னா தான் உறவை வெட்டிக்கலாம்னு சட்டை இடம் கொடுத்துருக்க சார். ஆனா சப்தபதி மந்திரம் இடம் கொடுக்கல, வேதங்கள் இடம் கொடுக்கல. தாம்பத்தியம்ங்கிறது என்ன? அரசியல் சாசனமா? இஷ்டப்பட்ட போது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர, 2/3 மெஜாரிட்டில. எதுக்கு வீணா இதெல்லாம்? உங்களுக்கு ஃபீஸ் தான முக்கியம். அம்மா மங்களத்தம்மா தூக்கு மேடையில கழுத்துல சுருக்கு மாட்டி இழுக்கிறாரு, அவருக்கு கூட கிடைக்கிறது ஒரு தூக்குக்கு 60 or 70 ஃபீஸ். இப்படி குடும்பத்தை பிரிக்கிறத ஒரு உயிரை பறிக்கிறத விட பாவமா நான் நினைக்கிறேன். நீர் இந்த தொழிலுக்கு வந்துடக்கூடாது. மிஸ் ஃபிட்ஸ், நீர் டிஎஸ்பி ஆகலையோ? அதை விடவா. சத்தியம் மடையா மடையா. எங்கடா போயிட்டு? காருக்கு ஒரு டாக்ஸி கொண்டாடா. கடைசி முடிவையும் தெரிஞ்சுட்டு போயிடுறேன். மிஸ்டர் அரவிந்தன் தன் முடிவையும் சொல்லட்டும். என்னால சிந்திக்க முடியல, அதனாலதான் அவங்களை சிந்திக்க விட்டுட்டேன். என் சொல்படி நடந்த கல்யாணம் சரியில்லைன்னு ஆயிடுச்சு. இனி அவங்க சொல்றபடி செஞ்சு பார்ப்போம். கண்ணம்மாவுக்கு தான் நிலைமை தெரியாம பரபரப்பு ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க பரபரப்புமா இருந்தா எப்படி? கத்தாதரி, அவ காதல் விழ போகுது. பிறந்த வீட்டுக்கு சீராட வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கா குழந்தை. எதுக்கு ஒரு தரம் கையில கால விழுந்து கேட்டு பாருங்க சம்பந்தியமாவே.
காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், டல்லாவே இருக்கீங்களே. ஏன், யார் மேலயாவது கோபமா, புதுசா ஏதாவது குழப்பமா, இல்ல பசியா? இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடுறீங்க? நல்ல ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும்போது எதுக்காக தண்ணியை குடிக்கிறீங்க மாஸ்டர்? ஆனா அதுதான் உங்க குணமா இருக்கு. எரியிற வீட்டுல கொள்ளையடிக்கிறவளா என்ன நினைக்க வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர். தேங்க்யூ ஆனந்தி, உன் வார்த்தைகளே போதும், எனக்கு மயிர் ஓடி போச்சு. நான் வரேன். என்ன ஆச்சுங்க? அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அப்பா அப்பா, என்னமா மூச்சு வாங்குது? மொட்டை மாடியில ஓடி பிடிச்சாங்க அம்முக்குட்டியோட. உங்களை பார்த்தோடனே அங்கிருந்து ஓடி வந்த. அப்பா ஒரு பாட்டு பாடுங்க. பாடுற நேரமா அம்மா இது? நான் சந்தோஷமா இருக்கேன், அதான் பாட சொல்றேன். சுமாரு, நம்ம வெக்கில பாத்தீங்களா? என்னப்பா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சும்மாவே இருக்கீங்க. பாடுங்கப்பா. நேரங்காலம் தெரியாது இந்த செனியனுக்கு. அவளை திட்டாதரி. பாடுங்கப்பா. என்ன பாட்டுமா வேணும்? பாரதியார் பாடின பாட்டு. அவன் தான் ஏகப்பட்டதை பாடி வச்சுட்டு போயிருக்கானே. என்ன பாட்டு? பாப்பா பாட்டு. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரமாட்டாது பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. அது போய் நான் நினைச்சேன், இந்த நிமிஷமே நீங்க இங்க இருந்தா தேவையில்லாம நான் மனசுக்குள்ள நினைச்சேன். அது போய் நீங்க கரெக்டா வந்திருக்கீங்க. இதுக்கு பேரு ஞான திருஷ்டியா இல்ல மனசு பொருத்துமா? எங்க அப்பா பாப்பா பாட்டு பாடு சொன்னேன், யாருக்கா தெரியுமா? எனக்கா இல்ல, என் வயிற்று வளர பாப்பாக்கா தான். இது உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன். எனக்கு ஏன் இப்படி பாக்குறீங்க? என்ன இப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. ஏன் இப்படி? என்ன பேப்பர்? பொண்ண பிடிச்சிருக்கா? போட்டோல நல்லாதான் இருக்கா, நேர்ல மூக்கு மூலமா நல்லா தான் இருப்பா. யாரு இவ? அவரு கத்த பொண்ணு, எம்ஏ எம்எஸ்சி பிஎட். அவ்வளவு படிச்ச பொண்ணு வேண்டாண்டியமா? வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாகியதாம் பாக்கியதாம் அத்தாபியாம் அபயப்பிரதாம் மணிகணை நானாவிதை பூஷிதா. கூப்பிட்டீங்களா? பிடிசில செக்யூரிட்டி ஆபீசரா இருக்கான் என் பழைய தோஸ்து நந்தானகிருஷ்ணன் பேரு. அவன் பொண்ணு கொடுக்கறதா சொல்றான். அந்த பொண்ணு பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கு, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடும். வேண்டாம் வேண்டாம், வீட்லயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. நமஸ்தே சுமஹாமாயே சீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. பேப்பர்ல வேணா ஒரு விளம்பரம் கொடுத்துருவோமா? பேப்பர் மூல படிஞ்ச வரந்தா அப்பா, அதுல இருந்து பேப்பர் விளம்பரம்னால அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்ல. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. வக்கீல் காத்துட்டு இருக்காரு, கையெழுத்து வாங்கிட்டியா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? இல்ல, இனிமே தான் ஆரம்பம், புதிய ஆரம்பம். இல்லையா?
அரவிந்த், என்னடா இது? அப்படி என்ன? விவாகரத்து வேண்டான முடிவு பண்ணிட்டியா? அவளோடு வாழ முடியும்னு இன்னும் நினைக்கிறியா நீ? வாழ முடியுமாங்கிறது பிரச்சனை இல்லப்பா. வாழ்ந்தே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். கணவன் நான் வாழ முடியலனாலும் அவளை குழந்தையா பாவிச்சு காலம் பூரா வாக்கு நடத்திடுறேன். வாப்பா அரவிந்த, நீ வரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கல்யாண சந்தையா நடந்தது. எனக்கு கூட ஒரு சின்ன சபலம் தோண்டி எடுத்து தெரியுமா? அந்த சந்தடியில என்னுடைய மூத்த பொண்ணை வித்துள்ளாமான்னு. அதுக்குள்ள நீ வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம். கங்கிராச்சுலேஷன்ஸ். நல்லா இருக்கணும் பானி. சகா சப்த பதா பவ சகாயௌ சப்த பதா பபூவ. அது சரி கண்ணம்மா, மற்றவங்க எல்லாம் இந்த சமயத்துல மாங்காய் திம்பாங்க, சாம்பலம் முழுங்குவாங்க, இல்ல சொட்டர் பின்னுவாங்க. நீ எதையுமே செய்ய காணுமே. ஏன், ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா? குழந்தைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். வயிற்றுல இருக்க குழந்தைக்கா? எங்க? நான் தான் படுப்பேன். சரி. என் அன்பு குழந்தையே, உன் அம்மா எழுதுகிறேன். தாய்ப்பால் வருவதற்கு முன் தபால் வருகிறதே என்று திகைக்காதே. என் பெயர் கண்ணம்மா, உன் பெயரும் கண்ணம்மா, சின்ன கண்ணம்மா. தீயிலிருந்து இன்னொருத்தையே பிறந்தால் அதற்கும் தீ என்றுதானே பெயர். நீ பழமையை பொசுக்கு, பஞ்சாங்கங்களை நசுக்கு. முண்டாசு கவிஞன் பாரதி உண்டாக்கிய புதுமை பெண் நீதான் என்று ஊருக்கு விளக்கு. ஏ, உங்களுக்கு பிடிக்கலையா? பிறக்க போறது பொண்ணாத்தான் இருக்குன்னு நீயே அப்படி முடிவு பண்ணிட்ட? என்னாச்சு? எனக்கு தெரியும், சின்ன கண்ணம்மா எனக்கு பிறக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்ல. காரணம், இந்த கண்ணம்மா உங்களுக்கு பிடிக்கல. அப்படி எல்லாம் பேசாது. தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கல. You don't love me. பாத்தியா, மறுபடியும் அதே பல்லவி பாடுறேன். நீங்க என்ன நேசிக்கல? சரி, நேசிக்கல போ. என்ன அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது? என்ன சொல்லணுங்கிற? இல்லம்மா உன்னை நேசிக்கிறேன், இல்லம்மா உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லணும். சரி சொல்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன். எவ்வளோ? இன்னொரு வாரத்துல உன்னை நம்ம வீட்டு கூட்டி போவல்ல, அப்ப உனக்கு புரிய வைக்கிறேன் நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நிஜமா? சத்தியமா? வா கண்ண முடிக்க. கண்ணத்தர. எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்னு இப்ப புரியுதா? யாரு? கற்பகமா? நீ என்ன பண்ற? 41 நம்பர் பஸ் புடிச்சு நேரா இங்க வர. என்ன ஏதுன்னு போன்லயே கேட்காத. நேரா வந்து பார்த்தாதான் அந்த கண்டாவி எல்லாம் என்னன்னு புரியும்.
என்னடி ஷாக் அடிச்சு போய் நிக்கிற? என்னம்மா இது, விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஒரு படம். அம்மா அப்பா படம், ஒரு சாமி படம் ஹால் வைக்க மாட்டானோ? பொண்டாட்டி மேல ஆசைன்னா படுக்கையறையோட வச்சுக்கிட்டோம். யார் வேண்டாம்னா என்ன இழவு இது ஹால்ல? அரவிந்தா, உங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்க. இத பாரு அரவிந்தா, உனக்கு உன் பொண்டாட்டி தான் பெருசா போச்சு. எங்களெல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி நட்ட நட ஹால்ல இப்படி ஒரு போட்டோ. தினம் இந்த பூதத்து முஞ்சியில முடிச்சிட்டு இருக்க எங்களால முடியாதுப்பா. நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். தாம்பரம் தோட்டத்து வீட்டுக்கு போயிடுறதா முடிவு பண்ணிட்டோம். நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சு. என்ன சொல்ற? சரி, உங்க இஷ்டம். பாத்தீங்களா, பாத்தீங்களா, எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. மாமா, நீங்க போக வேண்டாம், நீங்க போக வேண்டாம். மாமா, அத்தை அத்தை போகாதீங்க, அத்தை போகாதீங்க. நான் இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன். போகாதீங்க அத்தை. அத்தை முடிய பாரு, முடிய பேய் முடி, முடிய நோட்ட. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் திரிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வமங்களாய. என்னங்க அந்த ஆள் எனக்கு பிடிக்கல. யார அம்மா? ஏன் பிடிக்கலங்கிற? என்னமோ தெரியல, அவனை கண்டால எனக்கு பிடிக்கல. I don't like him. அவ வழக்கு தெரியும் மீசையும் எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுங்கற? அவனை போ சொல்லுங்க. கண்ணம்மா, இது கோயில், நாலு பேர் வரத்தான் செய்வாங்க. நாம எப்படி போக சொல்ல முடியும்? முடியாதா? அப்ப நாம போயிடலாம் வாங்க. தீபாவளி முடியட்டும், போயிடுவோம். பிளீஸ், நாளைக்கு வரலாம், போயிடலாம் வாங்க. கண்ணம்மா பிளீஸ், I don't like him. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1
Then, bring some more agony in the face. Yes, once again. 1, 2, 1, 2, 3. 1, 2, 3. Circle, circle, pose. பாதியில் விட்டு வந்திருக்கேன், நான் தியேட்டர் போறேன். நீங்க போயிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. மாத்திரை சாப்பிட்டு தூங்குமா? மாத்திரை சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வராது. கண்ணம்மா ப்ளீஸ், நீங்க பாடினா எனக்கு தூக்கம் வரும். எனக்கு வேலை இருக்குமா? ப்ளீஸ். Thank you.
கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காத பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காத பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே கிழக்கு வெளுக்காமல் இருக்காது வானம்
இருப்பேனே நானும் வருங்காலம் இன்பம் என்று நிகழ்காலம் கூறும் கண்ணே நிகழ்காலம் கூறும் கண்ணே கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காத பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்கிற ஆழமான நேசத்தின் அளவு இது. எப்படி இருக்காங்கப்பா? நேத்துக்கு ஒரு ரகம் நடந்து போச்சு டாக்டர். என்ன சினிமாவுக்கு எல்லாம் அடிக்கடி கூட்டிட்டு போன சொன்னீங்களேன்னு நேத்துக்கு ஒரு சினிமா கூட்டிட்டு போனேன். என்ன சினிமா? அங்கதான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுல புருஷ மனைவியை கொடுமைப்படுத்துற மாதிரியும் விவாகரத்து பண்ற மாதிரி கதை ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. உங்களால முடியாது, இனி கொள்றது கேட்டுட்டேன்னு பாக்கி இருக்கு.
அம்மோ 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 கண்ணமா காணோம் கீழே போய் பாரு. அந்த ராமநாதனை ஒரு வாட்டி நேர்ல பார்க்கணும். என்ன சத்தம் யாரது? என்ன சொன்னாலும் கூட்டிட்டு வா. சரி சார். மன்னிச்சிருங்க சார், என் பேர் அரவிந்த, இவ என் மனைவி. இந்த நேரத்தில் அனாவசியம் உங்களுக்கு நாங்க தொல்லை கொடுத்துட்டோம். இட்ஸ் ஆல் ரைட். அவர்கள் படம் பார்த்தீங்களா? ஆமா சார், அவளையும் கூட்டி போயிருந்தேன். அவளுக்கு புரியுது. இத பாருமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ராமநாதன் இல்ல, ரஜினிகாந்த். நீங்க பார்த்தது நிஜமான நிகழ்ச்சி இல்ல, நான் நடிச்ச ஒரு படம். நான் என் மனைவியோட சந்தோஷமா வாக்கு நடந்துட்டு இருக்கேன், அது நிஜம். ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க தான் என் மனைவி. வணக்கம். மனசு ரொம்ப எக்ஸைட் ஆகும் போது நிஜத்துக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரியறது இல்ல. உட்காருங்க சார். போலாம். இல்லைங்க, ஏற்கனவே ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டான். நான் ரப்பட சொல்றேன். ஏய் இல்லைங்க, நான் ஸ்கூட்டர் வந்திருக்கேன், நானே கூட்டி போயிடுறேன். சரி கண்ணம்மா. வாங்க அரவிந்தன், வாங்க உட்கார். கிளினிக் போனேன், மந்தளி அட்ரஸ் கொடுத்தாங்க. அங்க போனேன், மாம்பத்துல பாருனாங்க. இங்க திங்கள் புதன் வெள்ளி அங்க, செவ்வாய் வியாழன் சனி இங்க. ரெண்டு கிளினிக்கோ? ரெண்டு பொண்டாட்டி சார. என் கதையை விடுங்க. கண்ணம்மா எப்படி இருக்காங்க? லேடி டாக்டர்ட்ட கூட்டு போனீங்களா? போனேன். எனி ப்ராப்ளம்? பிடிவாதமா கருவை கலச்சியே தெரியும் கண்ணம்மா சொல்றா. கருவை கலக்கிறதா? சில்லி, எங்க இருக்காங்க? இப்ப கீழே உட்கார வச்சிருக்கேன். எனக்கு குழந்தைய வேண்டாம், அதை என்னால காப்பாற்ற முடியாது. யாராவது கொண்டுடுவாங்க. அதான் பிறக்கவே கூடாதுங்க, அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. I don't want a child, I don't want a child. கண்ணம்மா வாங்க. யுகர், யாரால குழந்தைக்கு ஆபத்துங்கிற? A bloody boy. இந்த உலகத்துல குழந்தை பிறந்தாலே ஆபத்து. டாக்டர் இருக்காரு, நான் இருக்கேன், என்ன ஆபத்து வருங்கிற? ஆபத்து யாரு பத்தில வேணாலும் வரும், யாராவது வந்து கொண்டுடுவாங்க. டாக்டர் கடவுளா காப்பாத்துறதுக்கு நீங்க டான்ஸ் டான்ஸ் போடுவீங்க, அப்புறம் தனியா இருக்கணும். எந்த நிமிஷத்துல வேணாலும் ஆபத்து வரும். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க என்ன கூட்டிட்டு போயிருங்க, இங்க கூட்டிட்டு போயிருங்க. மிஸ்டர் அரவிந்தன், அவங்கள பக்கத்து ரூம்ல படுக்க வைங்க. I will have to give her some tranquilizer. சாதாரணமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சில பெண்கள் இப்படி நடந்துக்குவாங்க. போஸ்ட் நேட்டல் ஹிஸ்டீரியா. இது ஏதோ ஹாலூசினேஷன். அதுக்கு காரணம் அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டா நல்லது. எங்கேயாவது வெளியூர் கூட்டு போங்களேன் கொஞ்ச நாள். இயற்கையோட நேரத்தை அதிகம் செலவழிக்கும் பொழுது
அந்த மாறுதல் மனசுல ஒரு ஆறுதலை உண்டாக்கும். அதனால நிம்மதி கிடைக்கும் நம்பலாமா? எங்க ட்ரீட்மெண்டே நம்பிக்கை நம்பித்தானே சார் இருக்கு. மரங்கள்லாம் ஏதோ முழுமுழுக்கு சத்தம் கேக்குது, என்னன்னு கேட்டுட்டு வரேன். மரம் என்னன்னு முழுமுழுக்குது? நம்மை கொண்டு 1000 சிலுவைகளை உருவாக்கும் இந்த மனிதர்களால் தம்மை கொண்டு ஒரு இயேசுவை ஏன் உருவாக்க இயலவில்லை அப்படின்னு முழுமுழுக்குது. ஓமலாளை கண்டு நான் பூங்கினாவில் தாரகங்கள் கொஞ்சிருக்க நீலராவில் ஓமலாளை கண்டு நான் பூங்கினாவில் நீ கண்ணமா இல்ல? என்ன கண்ணமா, என்ன மறந்து போச்சா? நான் தான் திலகம். 10-15 வருஷத்துல மறந்து போச்சா? உன் கிளாஸ்மேட் ஞாபகம் இல்ல? வாங்க போயிடலாம். என்ன கண்ணமா, இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம், என்ன கண்டு ஏன் இப்படி ஓடுற கண்ணமா? திருச்சிக்கு பக்கத்துல ஊரு, எங்க ரெண்டு பேருக்கு 8 வயசு இருக்கலாம். நாங்க 3வது படிச்சுட்டு இருந்திருப்போம். ஒரே தெருல தான் குடியிருந்தோம். அவ எப்பவும் எங்க வீட்லயே தான் இருப்பா. எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் அவ என் சிஸ்டரான்னு கூட கேட்பாங்க. அவ படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி, நான் மக்கு. நர்சரி ரைம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவா. ஆனா உங்களை பத்தி ஒரு நாள் கூட அவங்கிட்ட பேசுறதே இல்லையே. என்னையும் என் குடும்பத்தையும் அவ மறக்கணும்னு நினைச்சிருந்தா அது தப்பு இல்ல. ஏன்? எங்க அப்பா ரொம்ப குடும்பக்கார், சந்தேக பெறுவை. எங்க அம்மாவை எப்பவும் அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டே இருப்பார். அம்மாவை அடிச்சு நொறுக்கும் போதெல்லாம் கண்ணம்மா நடுநடுங்கி போயிடுவா. இந்த கொடுமையை தினமும் பாக்குறது நானும் கண்ணம்மாவும் தான். என்னதான் இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே அவ சந்தோஷப்படாம எதுக்காக அப்படி பயந்து அலறணும்? எங்க வீட்டுல நடந்த அந்த சம்பவம் ஒருவேளை அவளுக்கு கவனம் வந்திருக்கணும். அது என்ன சம்பவம்? இப்ப நினைச்சாலும் என் வயிற்று கலக்குது. சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு சமயம் அவர் ஊருக்கு போயிருந்தாரு. திரும்பி வந்தப்போ அம்மா தான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. அப்பா அதை கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு பதில சந்தேகப்பட ஆரம்பிச்சார். வேற யாரோட உறவிலேயே ஏற்பட்ட கர்ப்பம்னு அம்மாவை ஏசுவாரு, கண்டபடி திட்டுவாரு, சித்திரவதையே பண்ணுவாரு. நானும் கண்ணம்மாவும் பழக்கம் போல இதுக்கெல்லாம் சைலண்ட் பிட்னஸா இருந்தோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட குணத்துல மாறுதல் இருக்கும் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் விபரீதமாயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி மொட்டை மாடியில பெரிய சண்டை. வீட்டுக்கு பக்கத்துல ரயில்வேல வாக்குவாதத்துல அம்மா கையில இருந்து குழந்தை பிடிங்கினாரு. நானும் கண்ணம்மாவும் பாத்துட்டு இருந்தோம். எங்க அப்பா கவனிச்சிட்டாரு,
இந்த விஷயத்தை வெளிய சொன்னீங்க, உங்க முழுங்க நோண்டிடுவேன்னு எங்களை கத்தியை காமிச்சு மிரட்டினார். அன்னைக்கு பார்த்த கண்ணமாக அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பாக்குறேன். உங்க அப்பா எங்க இருக்காரு? இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. அம்மா? செத்து போயிட்டாங்க. நீங்க என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல தனியா தான் திருவனூர் வந்தீங்களா? என்ன செய்றீங்க? என்னை பத்தி எதுவுமே கேட்காதீங்க பிளீஸ். என் மனசு இப்போ கல்லு. அந்த சம்பவம் கண்ணம்மாவை அப்படி பாதிச்சிருக்கு, என் வாழ்க்கைய இப்படி பாதிச்சிருக்கு. கண்ணம்மாவை ஒரு வாட்டி நான் சரி வேண்டாம், நான் பார்க்கல. கண்ணம்மா என்ன தேடுற? என்ன தேடுறீங்கல்ல? கத்தி. கத்தியா? எது கத்தி? எது கத்தி? வயிற்றுல விடுற குழந்தைய குத்தி கொள்ளதுக்கு. திரும்பி வந்துட்டோம் டாக்டர். இன்னும் சொல்ல போனா கண்ணம்மாவையும் குழந்தையும் பாதுகாக்க முடியாம போயிடுமோன்னு பயமும் இருக்கு. நோ நோ மிஸ்டர் அரவிந்தன், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னங்கிற முக்கியமான விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பிக்கை இழக்கலாமா? உங்க மனைவியோட பிரச்சனை தீந்த மாதிரி தான். கண்ணம்மாவோட வினோதமான பிஹேவியர், குணச்சித்திரம், அப்சஷன்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் அந்த சம்பவம் தான் இதுல இருந்து ஊர்ஜிதமா தெரியுது. எந்த உயிர் கோரமா கொலை செய்யப்பட்டத கண்ணம்மா பார்த்தாங்களோ அதே உயிர் தான் இப்ப அவங்க வயித்துல கருத்தரிச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்கள நம்ப வச்சுட்டா அதுதான் நம்ம வெற்றிக்கே அடிப்படை. அது மிஸ்டர் அரவிந்தன், உங்க பக்கத்துல இருக்கிற மேஜைய கொஞ்சம் எட்டி பாருங்களேன். டுடே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். கோ ஹெட், குட் லக். எல்லாமே முடிஞ்சு போச்சு மிஸ்டர் அரவிந்த். கண்ணம்மா, நான் சொல்றத கவனமா கேளு. சின்ன வயசுல நீ ஒரு கோரமான கொலையை கண்ணால பார்த்திருக்க, அதுதான் உன் நெஞ்சில ஆழமான காயத்துண்டாக்கியிருக்கு. நான் டாக்டர் பல பேரை கேட்டேன், படிச்ச பல பெரியவங்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரும் அதே முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. எந்த குழந்தை கொடூரமா கொலை செய்யப்பட்டதை பார்த்து நீ பாதிக்கப்பட்டையோ அதே குழந்தைதான் இப்ப ஓமயத்துல வந்து கருத்தரிச்சுக்குது. அந்த உயிர் உங்ககிட்ட அடைக்கலம் போந்திருக்குது. நீதான் அந்த உயிரை பேணி வளர்க்கணும், பாதுகாக்கணும். ஆண்டவனுக்கு ஒப்படைச்சிருக்கிற கடமை எது? இனிமே உன் நேரமும் கவனமும் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கே செலவிட பண்ணும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டே கண்ணம்மா, அந்த குழந்தை எவ்வளவு முக்கியம்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இனிமே அது ஒண்ணும் செய்ய மாட்டியே.
என் வயிற்றுல வளர குழந்தைக்கு இப்போ நான் ஒரு முத்தம் கொடுக்கணும். எப்படி? இல்ல கொடுக்கணும். அன்பு குழந்தையே, உன் அம்மா பிறவி நூலகத்தில் புதிதாக இடம் பெறப்போகும் புத்தகமே, பிறவி நூலகத்தில் புதிதாக இடம் பெறப்போகும் புத்தகமே, இப்போது நீ என் அடிவயிற்றில் அச்சாகி கொண்டிருக்கிறாய், இப்போது நீ என் அடிவயிற்றில் அச்சாகி கொண்டிருக்கிறாய். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள டெலிவரி ஆயிடும். என்ன குழந்தை வேணும்? ஆண் குழந்தைதான் வேணும். அப்படின்னு சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? பொண்ணுதான் வேணும். இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்கேன். என்ன சாவு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருமே. எத்தனை மாசம்? ஒரு வாரத்துல ஆயிடும். உங்களுக்கு என்ன உடம்பத்தை? பிரஷர் தீமா, பிரஷர் எல்லாம் உன்னால வந்ததுதான். அம்மாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக கூட பெத்த பொண்ணுதான் புக்கத்துல இருந்து வர வேண்டியிருக்கு. பெத்த ஒரே பிள்ளைக்கு தான் பொண்டாட்டியை கவனிச்சுக்கவே நேரம் பத்தலையே. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி அமைச்சிருந்தா நாங்க ஓடி வந்திருப்பேன். பத்து நாள் தாங்கக்கூடிய உயிர் பட்டுன உடனே போயிடணுமா? என் உயிர் போயிட்டா என்னடி இப்போ? ஏமா, அரவிந்த வாழ்நாள் பாதிக்கு மேல உனக்கு வைத்தியம் பாக்குறதுலயே போயிடுச்சு. அரவிந்த உயிர்ல பாதியாவது பாக்கி வச்சிருக்கியா? பாதி கூட எங்க இருக்கு? பாவம், இவளால அரவிந்தனுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு, தர்ம சங்கடம், அவமானம், இதனால அவனுக்கு முக்கால் மணி வருஷம் உயிர் தான் போயிடுச்சு. எப்படியோ அவ குணம் ஆனா சரி. வைத்தியத்துக்கு ஏது வைத்தியம்? அரவிந்தனோட தலையேச்சு அவ்வளவுதான். அம்மாடி, மீதி நாளைக்காவது அரவிந்தனை சந்தோஷமா இருக்க விடுறீமா? என்ன கண்ணம் அதெல்லாம்? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், பழைய நினைவு. அம்மா,
என்னங்க என்னங்க என்ன கண்ணம்மா கொஞ்சம் அப்படியே நில்லுங்க என்னது என்ன எனக்கு புதுசா இருக்கு பேச மாட்டியா ஏன் ஏன் நீங்க ரெடியா எதுக்கு டெலிவரிக்கு நர்சிங் ஹோம்க்கு போனோம் இந்த உலகத்தை பார்க்க சின்ன கடமா துடிக்கிறா நான் இன்னும் குடிக்க கூட இல்ல அம்முக்குட்டி நானே போய் ஒரு டாக்ஸி ஒன்று தரேன் சொல்லுங்க யாரு குழந்தையா தாயா பிராய சித்தம் ஆண்டவனே
என்னை அழைத்து போக வேண்டுகிறேன் கண்ணம்மா. மிஸ்டர் அரவிந்தன், இட்ஸ் ரியலி ஸ்ட்ரேஞ்ச். மருத்துவ ரீதியா பார்த்தா இந்த சாவுக்கு காரணமே புலப்படல. உங்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணுங்கிற பிடிவாதமான நினைப்பும் பரிகாரம் தேடிக்கணுங்கிற தெளிவான முடிவும் தான் அந்த உயிர் பிரிஞ்சு போக காரணமா இருந்திருக்கு. ஷி இஸ் அ கிரேட் சோல். ஐம் சாரி, உங்களுக்கு இது ரொம்ப பெரிய இழப்பு. என்ன சமாதானம் சொல்றதுனே தெரியல. இப்படி என்ன ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சு. இந்த ஹால் மாதிரி மை லைஃப் இஸ் ஆஸ் எம்டி ஆஸ் திஸ் ஹால். ஆனா காலப்போக்கில் உங்களுக்காவது நீங்க வாழ்ந்துதானே ஆகணும் மாஸ்டர். இனிமேலும் நான் வாழ போறது அவளுக்காகத்தான், அவளோட நினைவுக்காகத்தான். மாஸ்டர், கல்யாணங்கிற இன்ஸ்டிடியூஷன் மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதை, மனைவி மேல நீங்க வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு என்னை செலுக்க வைக்கிற. உங்களுக்கு எப்படி உங்க மனைவியோட நினைவே போதுமோ அதே போல எனக்கு உங்களை பத்தின நினைவே போதுமோ. ஐ ஸ்டில் லவ் யூ. கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே.